பாரு என்ற சாபம் அவங்கள சும்மா விடாது. வாடா இவளுக்கும் இவளுக்கும் சண்டை, ஆனா இதுல ஊர்லது என்று மண்டை. வாங்க 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 மாப்ள, அட கூட்டிட்டு வாமா. வாங்க மாப்ள. அக்கா அன்னைக்குலயும் நம்ம மாப்பிளையும் வந்திருக்காங்க, வெளியே வாங்க. அங்கேயே நில்லுங்க, அவசரப்பட்டு வந்துடாதீங்க. விருந்துக்கு வர சொல்லிவிட்டு வாசல்ல நிக்க வச்சா எப்படிக்கா? இதுக்கு தான் உங்களை காத்திருக்க சொன்னேன். மாப்ள வீட்டுல எல்லாரும் சௌக்கியங்களா? எல்லாரும் சௌக்கியங்க. அம்மா நீ இவ்ளோ சீக்கிரம் மனசு மாறுவேன்னு நான் நினைக்கவே இல்லம்மா. நீ என்ற பொண்ணாச்சேம்மா, பெத்தவங்கனா முடிஞ்ச வரைக்கும் தடுக்கத்தான் செய்வாங்க. ஒருத்தனையே காதலிச்சு அவனையே கல்யாணமும் பண்ணணும்னு நினைச்சு நினைச்ச மாதிரியே சாய்ச்சி காட்டிட்டியல்ல. உன்ற புடிவாதம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. மாப்பிள என்ற பிள்ளைய நல்லா வச்சுக்குவீங்கல்ல? என்ற உசுரே அன்னக்கிளி தாங்கத்த. இதை விட எனக்கு வேற என்னங்க வேணுங்க தம்பி? மாப்பிள சொன்னதை கேட்டியில்ல, அவர் உசுரே அன்னக்கிளி தானாமா. ஒருத்தர் மேல ஒருத்தர் உசுரா இருந்தா நல்லா தானக்கா? சந்தோஷமா வாழ்க்கை நடத்தினா சரிதான். நாங்க எப்படி வாழ்றோங்கறத நீங்க பாக்கத்தானே போறீங்க? கண்டிப்பா நான் அத பாக்கத்தானே போறேன். வந்தவங்க வாசலே நின்னுட்டு இருந்தா எப்படி அன்னக்கிளே மாப்பிளை கூட்டிட்டு உள்ள போமா? வாங்க ஒரு நிமிஷம் சொல்லுங்க அத்தை. விருந்தா தடபுடலா பண்ணலாம்னு இருக்கறமுங்க. உங்களுக்கு பிடிச்சத என்னன்னு சொன்னீங்கனா அது மாதிரியே செஞ்சு போடலாம். உங்க இஷ்டங்க அத்தை. உங்களுக்கு பிடிச்சத பண்ணி கொடுத்தா தானங்க என்ற மனசு திருப்தி அடைய. அம்மா நான் சொல்றேன், மீன் ஆடு கோழின்னு எதுனாலும் சாப்பிடுவாருமா. கொத்துக்கறி வாங்கி கைமா குழம்பும் கோழி வறுவலும் மீன் குழம்பும் வச்சிருக்க, போதுமா கண்ணு? போதுமா. பருப்பு பாயசமும் சேமியா பாயசமும் வச்சிருக்கிறேன், வேற ஏதாச்சும் வேணுமா? அத்தை இத்தனை எல்லாம் எதுக்குங்க? சாம்பார் வச்சு பப்படம் காய்ச்சி கொடுத்தாலே எனக்கு போதுங்க. அதையும் காய்ச்சிட்டா போச்சு, உள்ள கூட்டிட்டு போ கண்ணு. நான் தோட்டத்துல போய் வாழலையை எடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா போங்க, நீங்க வாங்க.
தம்பி என்னக்கா இவன பார்த்தாலே எனக்கு மேல இருந்து கால் வரைக்கும் எரியுதுடா வாசல்ல நிக்க கூட தகுதி இல்லாதவன வீட்டுக்குள்ள உட்கார வைக்கிற கொடுமை இருக்கே என்னால முடியலடா கைமா குழம்பு கோழி வறுவல் செஞ்சு வச்சிருக்கேன்னு சொன்னே கசாப் கடக்கார ஆட்டுக்கு தீனி போட்டு தண்ணி குடுக்கறானே அது ஆட்டு மேல இருக்கிற பாசத்திலயா செய்யறா இது பார்த்தங்கராசு கெடா வெட்டிறதுக்கு முன்னாடி ஆட்டுக்கு பூசை பண்ணி தண்ணி தெளிக்கிறது எதுக்கு ஒரே போட போறதா அது மாதிரி தான் இந்த விருந்தும் வயிறு நிறைய கொடுத்துட்டு உயிர் எடுத்தா தாண்டா பாவச்சோம குறையும் அப்படினா திட்டம் போட்டுட்டேன் அத முடிச்சு கொடுக்க வேண்டியது உன்ற கையில தான் இருக்கு விருந்துக்கு வந்தவன் திரும்பி போகவே கூடாது அன்னக்கிளி மேல உசுரையே வச்சிருக்கறேன்னு சொன்னானல்ல அந்த உசுர் எனக்கு வேணும் உசுர மட்டும் எடுக்கிற வித்தை எப்படினே நான் உனக்கு சொல்லி தரேன் இவங்க ஜெயிச்சு நான் தோத்தா அதுக்கு அப்புறம் எனக்கு என்னடா பெருமை இருக்குதே விடிய விடிய தூங்காம அழுதுர்க்கேண்டா கண்ணுல தண்ணி வெத்தி வறண்டு போய் வலிக்க வலிக்க அழுதுர்க்கேண்டா இவங்க சிரிச்சு சிரிச்சு விளையாடிட்டு இருக்காங்களா சிரிக்கட்டும் நல்லா சிரிக்கட்டும் அணைய போற விளக்கு பிரகாசமா எவ்வளவு நேரம் தாண்டா எரியும் அது தானா அணையற மாதிரி நடக்க போறதும் தானா நடக்கிற மாதிரி இருக்கணும் புரியுதா புரியுதுக்கா சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே சொல்ல சொல்ல வேண்டியவங்க எல்லாரும் அவங்கவங்க பங்குக்கு சொல்லி போட்டாங்க நீ என்னத்த சொல்லப் போற சொல்ல நீங்களே சொல்லிருக்கீங்க என்ன தகப்ப சாணத்துல பாக்குறேன்னு நானும் சின்ன வயசுல உங்களை தூக்கி வளர்த்திருக்கானுங்கயா உங்க சாப்பாடுத்தினு தாங்கயா நான் வளர்ந்திருக்கேன் நான் உங்ககிட்ட பேச உரிமை இருக்குதுங்கயா இதெல்லாம் நான் இல்லன்னு சொன்னனா எதுக்கு தேவலாம் பேசிட்டு இருக்க நீ சொல்ல வந்த விஷயத்தை சொல்ல ஐயா இந்த பழக்கம் எல்லாம் நல்லது இல்லங்கயா இதெல்லாம் வேணாம் இப்ப நான் என்ன இல்லன்னு சொன்னேனா மனசுக்கு நிம்மதி இல்ல வேளா நான் என்ன தப்பு பண்ணினேன் எதுக்காக இப்ப நான் அவமானப்பட்டுட்டு இருக்கேன் என்னைய குற்றவாளி மாதிரி நிக்க வச்சிட்டாங்கல்ல என்ற அப்பா திட்டினாரு அம்மா திட்டினாங்க அப்பா தா திட்டினாங்க என்ற பொண்டாட்டியும் திட்டறான் எதுக்கு இப்படி பண்றாங்க அப்படி என்ன நான் பெரிய தப்பு பண்ணேன் இதுக்கு முன்னாடி நான் குடிச்சிட்டு ஊதாரியா சுத்திட்டு இருந்தேனா இல்ல கூத்தியா வச்சிட்டு இருந்தேனா என்ன தப்பு பண்ணா சொல்லு குடும்பம் இருந்தா பிரச்சனையும் இருக்குங்க பிரச்சனை இல்லாத குடும்பத்தை உங்களால காட்ட முடியுங்களா இத குடிச்சு போட்டு போனால ஏதாவது தகராறு வந்துருமுங்க இல்ல வேணா குடிச்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கு மூளைய போதைக்கு அடகு வச்சாதான் தூக்கமே வருது குடிக்கலாம் எனக்கு நிம்மதியா இல்ல வேணா ஆமா மயக்கத்துல கிடைக்கிற நிம்மதியா ஏன் வேணான்னு சொல்லணும் மொதா அவங்க ரெண்டு பேரும் பேசி இங்க இருந்து அனுப்பிடு என்ற நிம்மதியை கேட்க இங்கே வந்துட்டாங்க போ சரி அது எங்கப்பா கற்பகம் தோப்பு நல்ல பெருசாதா இருக்குது இது மட்டும் தானே இல்ல வேற எங்காச்சும் இருக்குதா ஆத்தோரம் ஒரு தோப்பு இருக்கு இது வேற தோப்பு தென்னன் தோப்பு மட்டும் மொத்தம் நாலு இருக்குது வாங்கம்மா ஆறுது இவர் தான் இந்த தோப்பை பாத்துக்கிறவர் நீ தான் இந்த முழு தோப்புக்கு இன்சார்ஜ் ஆக்கா இங்க மொத்தம் எத்தனை தென்னை மரம் இருக்குது ஒன்னு ரெண்டு பத்து
தோப்புல ரெண்டாயிரம் மரம் இருக்குது. அது சரி, ஒவ்வொரு தோப்புலயும் எத்தனை காய் இறக்குவீங்க? குறைஞ்சது 10,000 காய் இறக்கணும். வெறும் 10,000 தானா? அட மாப்பிள்ள இங்க தான் இருக்கீங்களா? என்னடா சாராய வாடை வருதுன்னு பார்த்தேன். ஆமா, தோப்புக்குள்ள இருந்திருக்கீங்க. எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. என்ற தோட்டத்துக்குள்ள வார்த்தைக்கு ஆர்க்கிட்டயும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுவேளா? அது பண்ணையர் நிர்வாகத்துல இருந்த போது. இப்போ என்ற பொண்ணு கற்பகத்தோட நிர்வாகத்துல தான் எல்லாமே இருக்குதுங்கறத ஞாபகத்துல வச்சுக்கணும்னு மாப்பிளைக்கு தெரியலையாக்கும். மாப்பிள்ள நான் இப்ப சொல்றது கேளுங்க. கொஞ்ச நாளைக்கு நீங்க நாட்டு பாத்தீங்க, இப்ப என்ற பொண்ணு ஊட்ட பாத்துக்கிறா. நீங்க எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க? ஜாலியா குடிச்சு போட்டு வீட்டோட மாப்பிளங்கிற மாதிரி தோப்போட மாப்பிளையே இருந்துட்டு போங்க. இருந்தாலும் மாப்பிள, நீங்க இங்க வரணும்னா என்ற பொண்ணை கேட்காம வர்றது சரியில்லைங்க. ஏங்கண்ணா, ஒரு புருஷன்கிட்ட சொல்ல. ஏங்க, என்ன கேட்காம தோப்புக்குள்ள எதுக்கு வந்தீங்க? எனக்கு கோவம் வந்துச்சு. ரெண்டு பேரும் என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாது. ஐயோ, எனக்கு பண்ணுவீங்க மாப்பிள? மிரட்டுறீங்களா மாப்பிள? கொலை செஞ்சு போடுவீங்களா மாப்பிள? செஞ்சு பாருங்க. ஒரு காலத்துல உங்களை பார்த்து பயந்து போன பரமேஸ்வரி இல்லைங்க நானு. துணிச்சல வந்து நிக்கிற அம்பரம்பளையம் பரமேஸ்வரி நானு. நீ எல்லாம் ஒரு பொம்பளை. நான் பொம்பளைக்கு பொம்பளை, ஆம்பளைக்கு ஆம்பளை. ஏனுங்க, என் அம்மா பார்த்து பொம்பளையான்னு கேக்குறீங்களே, அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேக்குறேனுங்க. இப்படி பகல்லே குடிச்சிட்டு இருக்கீங்களே, நீங்க எல்லாம் ஒரு ஆம்பளையா? ஆற பார்த்து ஆம்பளன்ற அடிச்சு பல்லலாம் கட்டிடுவேன். முதல்ல இங்க இருந்து போடு. அனுப்பு. ஐயா, நீங்க இங்க இருந்து போங்கயா. விடு, போங்கயா. குடிச்சிட்டு கலட்ட பண்ணா நாங்க பயந்துருவோம் மக்கம். ஏய் ஏய், நீ இருக்கறியே என்ற குடும்பத்தை கெடுக்க வந்த சதிகாரி. உன்னை சும்மா விட்டுருவன் மட்டும் நினைச்சிடாத. ஐயா, நான் சொல்றது கேளுங்கயா. ஐயா, நீங்க போங்கயா. என்னடி ஐயா, உன் அம்மா கூட சேர்ந்துட்டு ரொம்ப ஆட்டம் போடுற. உங்களை விட மாட்டேன். குடிச்சு போட்ட நிதானம் இல்லாம பேசுவானாக்கு. பண்ணையாரே வாய முடிச்சு வீட்டுக்குள்ள அடங்கி கிடக்குறாரு. இவன் என்ன இந்த துண்டு துண்டுறான் கண்ணு? இதெல்லாம் என்ற கிட்ட செல்லாது. வீட்டுக்கு சம்பந்தியா வந்த நீங்க அராஜகம் பண்ண எப்படிங்கம்மா? அத கேக்க நீ யாரு? இந்த குடும்பத்துல ஒருத்த மாதிரி. மாதிரினா இந்த குடும்பத்துக்கு உனக்கு ஏதாச்சும் சம்பந்தம் இருக்குதா? சின்ன வயசுல இருந்து இந்த குடும்பத்துல தானுங்க இருக்கிற. ஆனாலும் நீங்க ஐயாவை இந்த அளவுக்கு அவமானப்படுத்த கூடாது. என்ன சொன்ன? என்ன தடவை சொல்லு. ஐயாவை இந்த அளவுக்கு அவமானப்படுத்த கூடாது. என்ன இருந்தாலும் உங்க மருமகங்கிறத மறந்துடாதீங்க. எங்க இப்ப சொன்னதை இன்னொரு தடவை சொல்லு. என்ன இருந்தாலும் மருமகங்கத்தை மறந்துடாதீங்க. இன்னொரு தடவை சொல்லு. ஒண்ணு இல்லைங்க. ஒண்ணும் இல்ல இல்ல. ஆமா, போயே ரெண்டு ஏழு வெட்டி கொண்டு வாப்பா. சரிங்கம்மா. என்னம்மா நீங்க, அந்த ஆளு என்ற மாமனார் வீட்டுல ரொம்ப வருஷமா வேலை பாக்குறாரு, அவரை போய் அடிச்சு போட்டீங்களே. பாத்தீல, முதலடி விழுந்த உடனே அமைதியானா, ரெண்டாவது அடி விழுந்த உடனே அடங்கி போனு இல்ல. ஒரு வேலைக்கார இந்த அம்பராம்பாளையம் பரமேஸ்வரிக்கு அட்வைஸ் பண்றதாக்க. கண்ணு, அடி விழுந்ததா பாய மூடிட்டான் இல்ல, இனிமே எப்போதோ வாயே துறக்க மாட்டான். எப்படிப்பா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது? அதாண்டி கண்ணு வன்ற அம்மா. இப்பதான் அடி இந்த பரமேஸ்வரி பரமபத ஆட ஆரம்பிச்சிருக்கிறேன். எப்படி மழை 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 மழைன்னு ஏனில ஏறி போறன்றத மட்டும் பாரு. என்ன மஞ்சு டீச்சர், கிளம்பிட்டீங்களா? ஆ, கிளாஸ் எடுக்க கொஞ்சம் நோட்ஸ் எடுக்க வேண்டியிருக்கு. நீங்க? டெஸ்ட் பேப்பர்லாம் திருத்தி முடிச்சேன், அதான். சரி, கிளம்பலாமா? நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன், நீங்க போங்க. சரி, நான் வரேன். சரி.
கண்ணம்மா கண்ணம்மா டீச்சர் ஸ்கூல் முடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு வீட்டுக்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நானு காலையில இருந்து பாக்குறேன் ஒன்றரை முகமே சரியில்லை ஒன்னும் இல்லைங்க டீச்சர் என்னமோ நடந்திருக்குன்னு ஒன்றரை கண்ணு சொல்லுதே அப்படிலாம் எதுவும் இல்லைங்க டீச்சர் உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா நான் நல்லா தான் டீச்சர் இருக்கேன் அப்படின்னா உன் அப்பா தாக்க ரொம்ப முடியாம இருக்கா ஏய் டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா உனக்கு தான் பணம் கிடைச்சிருச்சு அப்புறையே என்னமோ மாதிரி இருக்க பணம் பத்தலையா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க டீச்சர் உதவி கேக்குறதுக்கு தயங்காத கண்ணம்மா எதுவா இருந்தாலும் வெளியில ஓபனா சொல்லி போடு மனசுக்குள்ளார வச்சிருக்கிறதுனால வேதனை அதிகமாகுமே தவிர பிரச்சனை தீராது என்ன விஷயம்னு சொல்லு என்னால ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு பாக்குறேன் டீச்சர் கஷ்டப்பட்டு கிடைச்சத பாதுகாக்க தெரியாத பாவி ஆயிட்டேனே டீச்சர் என்னோட முட்டாள்தனத்தினால நான் இப்ப வேதனையில இருக்கேன் நீ என்ன சொல்ற கண்ணம்மா நீங்க கொடுத்த பணத்தை தொலைச்சிட்டேன் டீச்சர் பணம் கையில கிடைச்சதும் என்ற அப்பத்தாவ குணப்படுத்தின சந்தோஷம் எனக்கு கிடைச்சதுங்க டீச்சர் போட்டியிலயும் ஜெயிச்சேன் நீங்களும் கொடுத்தீங்க ஆனா சேர வேண்டிய இடத்துல போய் சேரலிங்க டீச்சர் என்ன கண்ணம்மா பணத்தை தொலைச்சிட்டேன்னு சாதாரணமா சொல்றேன் 50,000 எப்படி தொலைச்ச என்ற ஸ்கூல் பேக்ல தான் டீச்சர் வச்சிருந்தேன் லஞ்ச் பீரியட்ல டிஃபன் பாக்ஸ்ல பணத்தை மாத்தி வச்சிருந்தேன் வீட்டுக்கு போற வழியில என்ற பேக்கு கை தவறுதல விழுந்துருச்சுங்க டீச்சர் அப்போ டிஃபன் பாக்ஸும் விழுந்துருச்சு அப்புறம் டிஃபன் பாக்ஸ்ல வச்சிருந்த பணத்தை காணும் டீச்சர் என்ற அப்பத்தாவ காப்பாத்த இந்த ஒரு வழிதான் இருந்தது அதுவும் கையை விட்டு போயிடுச்சு என்ற அப்பத்தா என்னை விட்டு போயிடுமோன்னு பயமா இருக்கு டீச்சர் நாளுதா ஏசாமி அழுவுறன்னு கேக்குறது கூட யாரும் இல்லாம போயிடுவாங்களோன்னு பயமா இருக்கு டீச்சர் சரி நீ டிஃபன் பாக்ஸ்ல பணம் வச்சிருந்த விஷயம் வேற யாருக்காச்சும் தெரியுமா நம்ம கிளாஸ்ல பாரதிக்கும் கணபதிக்கும் தெரியும் டீச்சர் ஆனா அவங்க என்ற ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க டீச்சர் அவங்கள சந்தேகப்படாதீங்க நான் சந்தேகப்படல கண்ணம்மா பணம் போன வழி என்னன்னு கண்டுபிடிக்கணும் இல்ல என்ற அப்பதான் பொழைக்க கூடாதுன்னு அந்த சாமி நினைச்சிருக்குமோ என்னமோ கொஞ்சம் கொஞ்சமா இருந்த நம்பிக்கை மேலையும் நம்பிக்கை இல்லாம போயிடுச்சுங்க டீச்சர் ஏழைங்களுக்கே அடுக்கடுக்கா சோதனை வரும் போல இருக்கு இனிமே எப்படி என்று அப்பதாவை நான் காப்பாத்துவேன் ஏய் இத பாரு பணத்தால மட்டும் ஒரு உசுர காப்பாத்தி போடலாம்னு நினைச்சிடாத பெரிய பெரிய பணக்காரங்களுக்கும் தானே சாவு வருது நாமெல்லாம் இந்த பூமிக்கு யாத்திரையா வந்தவங்க யாத்திரை முடிஞ்சு போச்சுன்னா வந்த இடத்துக்கு திரும்பி போகணும் நீ எங்க இருந்து வந்தேன்னு உனக்கு தெரியுமா இல்ல நான் எங்க இருந்து வந்தேன்னு எனக்கு தெரியுமா அதே மாதிரிதான் போற இடமும் தெரியாது உன் அப்பா தாவுக்கு கடவுள் ஆயுள கொடுத்திருந்தா அவங்க ரொம்ப நாளைக்கு உயிர் வாழ்வாங்க நீ உன்ற மனசு தேத்திக்க காணாம போன பணத்தை நான் கண்டுபிடிச்சு தரேன் நான் மட்டும் உஷாரா இருந்திருந்தா பணத்தை இழந்திருக்க மாட்டேனு டீச்சர் தப்பு என்ற மேலதான் யாரோ தூக்கிட்டாங்கன்னு அடுத்தவங்க மேல பழி போடாம ஒன்ற மேலதான் தப்புன்னு சொல்றியே ஒன்ற உயர்ந்த குணம் யாருக்கு வராதுமா உன்கிட்ட உண்மை இருக்கும்போது பணம் உன்னை விட்டு எங்கேயும் போகாது தைரியமா இரு என்ன சரிங்க டீச்சர் காணாம போன பணம் உன்னை தேடி வரும் ஒரு விஷயம் கண்ணம்மா நம்பிக்கை மேல நம்பிக்கை போயிடுச்சுன்னு சொன்னியே அப்படி சொல்லாத மனுஷன் எத்தனை தடவை தோத்து போனாலும் என்னைக்காவது ஜெயிப்போங்கிற நம்பிக்கையோட தான் உசுர் வாழ்ந்துட்டு இருப்பான் புரியுதா புரியுதுங்க டீச்சர் வா போல வா